இன்னைக்கு நீங்க பார்க்க போற முத்திரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை. மனிதனுடைய உடலிலே 9 துவாரங்களுடைய செயல் மிக மிக அவசியம். இந்த 9 துவாரங்களுடைய செயல்கள் சரியாக இயங்கும் பட்சத்தில் நோய்கள் பெருமளவில் வந்து தாக்காது. அந்த 9 துவாரங்களும் சரியாக இயங்குவதற்கான முத்திரைத்தான் இன்று நீங்கள் பார்க்க போறீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு தூக்கம் நிறைய பேருக்கு ஒரு பெரும் பிரச்சனை. இந்த துவார குறைபாடுகள் எங்காவது இருப்பினும் தான் தூக்கத்திலே குறைபாடுகள் வரும். இந்த முத்திரையை செய்யும் பொழுது தூக்கமும் நன்றாக இருக்கும். தூங்க போவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிஷம் இந்த முத்திரையை செய்து பிறகு படுத்தால் துவார இயக்கமும் சீராக இருக்கும், தூக்கமும் நன்றாக இருக்கும். இந்த முத்திரைக்கு பெயர் சஞ்சோபினி முத்திரை. முத்திரையை பாருங்க. இப்ப உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக வெளிப்பக்கமா காமிச்சிருக்கேன். நீங்க எப்படி செய்யணும்னா அப்படியே உள் திருப்பி கண்ணுக்கும் மூக்குக்கும் நேராக வைத்து செய்ய வேண்டும். முகத்துக்கும் கண்ணுக்கும் மூக்குக்கும் நேராக வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளும் இணைச்சு வச்சுக்கோங்க. அழுத்தம் கொடுப்பது என்பது இந்த 3 விரலும் கட்டை விரல் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அது மாதிரி ஒவ்வொரு முறை ஓவன் அடி வயிற்றிலிருந்து எடுக்கும் போது அழுத்தம் கொடுக்கணும், வெளியில விடும் போது லூசா விட்டுறணும். இந்த முத்திரையை செய்து பயனடைங்க. நம்ம இந்த முத்திரை நிகழ்ச்சியில நிறைய பேர் சந்தேகங்களை கேட்டிருக்கிறீங்க. இப்ப ஒரு 100 கமெண்ட்ஸ் வருதுன்னா அதுல மற்றவர்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த குழு தேர்ந்தெடுத்திருக்கிறது. நீங்களும் கூட உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல அனுப்புங்க. அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளபடி இருக்குமே ஆனால் இந்த நிகழ்வு இந்த பதிவிலேயே கூட அதற்கு நான் பதிலை கொடுக்கின்றேன். அந்த வகையில் முதல் கேள்வியை கேட்கிறார்கள், பார்ப்போம். ஐயா, இந்த முத்திரை நிகழ்ச்சியில் இருதய நோயாளிகள் இந்த முத்திரையை செய்யலாமா என்று திருமதி சிவகாமி அம்மையார் கேட்டிருக்கிறார். சிவகாமி அம்மா அற்புதமா கேட்டிருக்காங்க. இருதய நோயாளிகள் இதை தாராளமாக செய்யலாம். பயம், ஐயோ நம்ம இது செஞ்சா ஏதாவது ஆயிட போகுது அப்படி பயம் இருந்தால் செய்ய வேண்டாம். ஏன்னா பயம் முதல்ல ஒரு மனிதனுக்கு சத்ரு. ஐயா, நேற்று நீங்கள் கொடுத்த வசங்கரி முத்திரையை மூச்சு விட கஷ்டப்படாமல் இருக்க செய்யலாமா என்று திரு கேசவன் அவர்கள் கேட்டிருக்கிறார். தாராளமாக செய்யலாம். வசங்கரி என்பது இந்த உடலை வசப்படுத்துவது என்பதை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சரியாக மீண்டும் மீண்டும் போற்று பார்த்து செய்வது சால சிறந்தது. மூச்சுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது, அது வருங்காலங்களில் கொடுக்க போகிறேன். இதுவும் அதற்கு ஒரு சிறு உறுதுணையாக இருக்கும், அதனால் செய்யலாம். குருஜி, தினம் ஒரு முத்திரை கொடுக்கின்றீர்கள், அதை தினமும் செய்ய வேண்டுமா இல்லை தினம் ஒவ்வொன்றாக செய்ய வேண்டுமா என்று திருமதி சசிகலா அம்மையார் கேட்டிருக்கிறார். பூஜை செய்வதற்கு என்பதற்கு சில முத்திரைகள் இருக்கிறது. ஆசனம் செய்வது என்பதற்கு சில முத்திரைகள் இருக்கிறது. உடலை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சில முத்திரைகள் இருக்கிறது. இப்ப ஒவ்வொரு முத்திரையும் நான் கொடுத்துக்கிட்டு வரப்போறேன். உங்களுக்கு எந்த முத்திரை செய்யும் பொழுது உடலிலே நல்ல மாற்றங்கள் தெரியுதோ அந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருவது நல்லது. ஐயா, என் வீட்டில் உள்ளவர்கள் இந்த முத்திரை மற்றும் உங்கள் மந்திரங்களை தினம் சொல்கிறார்கள், ஆனால் என்னால் அது முடியவில்லை, ஏன் இந்த நிலைமை என்று திரு கானதீபன் அவர்கள் கேட்டிருக்கிறார். கானதீபன், அதாவது என்னன்னா எதிலுமே ஒரு மனம் வைத்தால்தான் மார்க்கம் பிறக்கும். மனம் அலைவாயும் பொழுது மார்க்கங்கள் பிறக்காது. ஒரு விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது மனசு அலைபாய்ந்தால் அந்த காரியம் கெட்டு போயிடும்ன்றது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்துல தெரியுற விஷயம் தானே. ஆக உங்கள் மனதில் ஏதோ ஒரு குழப்பமும் தெளிவில்லாத ஒரு விஷயம் உள்ளே பூண்டு கொண்டிருக்கிறது, அதை தூக்கி வெளியில போட்டுருங்க. வேற யாருக்கிட்ட சொன்னா சூன்ய மந்திரம் தந்திரம்னு சொல்லிடுவாங்க, ஜாக்கிரதா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனம் தெளிவடைந்து மனம் வைக்க வேண்டும், குறிக்கோள் இருக்க வேண்டும். இதை செய்து நாம் பயனடைய வேண்டும் என்ற சிறிது நேரத்தையும் நாம் ஒதுக்க வேண்டும். குருஜி, நேற்று முத்திரை செய்ய ஓம் உச்சரித்த போது சிவபெருமான் சூலத்துடன் மனக்கண்ணில் தோன்றினார், இதற்கு என்ன அர்த்தம் என்று வசந்தனி குழந்தை வேலு என்ற அம்மையார் கேட்டிருக்கிறார். வசந்தனி குழந்தைவேல் அம்மா, உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எப்போதுமே என்னிடத்துல ரொம்ப சொல்லுவாங்க, அதை நான் வரவேற்கிறேன், நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். பாருங்க,
நம்பிக்கை இதில் மனமாழ்ந்து மனம் தோழ்ந்து உளம் கனிந்து இருந்து அந்த பக்தி அதிகமாக இருக்கும் பொழுது இந்த முத்திரையின் பெயரால் சொல்லும் பொழுது ஓம் இந்த பக்தி நம்பிக்கை ஒன்று கூடும் பொழுது இது பல பேருக்கும் இந்த காட்சி கிடைக்கும். முத்திரை செய்ய வேண்டுமே சொல்லிவிட்டாரு அல்லது நாம் செய்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படி என்கிற சந்தேகத்தோடு பார்ப்பவர்களுக்கு இது தெரியாது. ஆனால் நீங்கள் கண்ட காட்சியை அப்படியே ஒவ்வொரு முத்திரையிலும் பயிற்சி செய்யுங்கள். ஐயா, இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்று உள்ளவர்கள் இந்த முத்திரைகளை செய்யலாமா என்று திரு விஜயகுமார் அவர்கள் கேட்டிருக்கிறார். விஜயகுமார், அது தீர்வத்துக்கு தானே வழியே. இரத்த அழுத்த நோய்கள் இந்த மாதிரி சர்க்கரை நோய்கள் எல்லாம் தீர்க்க முடியாத ஒரு விஷயம். தடுக்கலாம், குறைக்கலாம், தீர்வுகள் என்பது ரொம்ப கடினம். ஆனால் இந்த முத்திரைகள் தடுப்பது குறைப்பது என்பது தானாகவே இருக்கிறது. தாராளமாக செய்யலாம். செய்தால் அந்த இரத்த அழுத்தத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் அது நிச்சயமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சக்தி இயக்கம் அதில் உண்டு. குருஜி, நீங்கள் முத்திரைகள் செய்வதற்கு சில குறிப்பிட்ட நேரம் கொடுக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் சில வேலை காரணமாக செய்ய முடியாதவர்கள் வேறு நேரத்தில் செய்யலாமா என்று திருமதி வித்யா அம்மையார் கேட்டிருக்கிறார். அதாவது வித்யாம்மா பார்க்கிறவங்க பக்தகோடிகளுக்கும் சரி, சொல்லுகின்ற முத்திரைக்கு நேரம் குறிப்பிடுகின்ற முத்திரைக்கு அந்த நேரத்தில் அந்தந்த உறுப்புகள் இயக்கம் நேரம் அது, இயங்குகின்ற நேரம் அது. அந்த உறுப்புகள் இயங்குகின்ற நேரத்திலே நாம் இந்த முத்திரையை செய்யும் பொழுது அது எளிதான பயனும் பலனும் கிடைக்கும் என்பதற்காகத்தான் நேரத்தை குறிப்பிடுகிறது. ஒன்று, சாப்பிட்ட உடன் செய்யாதீர்கள். சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து செய்யுங்கள். ஐயா, எந்த திசையை நோக்கி இந்த முத்திரைகளை செய்ய வேண்டும் என்று திரு மணிவண்ணன் அவர்கள் கேட்டிருக்கிறார். தெற்கை தவிர இதற்கு குறிப்பிட்டு வந்து திசை என்பதே கிடையாது. செய்யறத முதுகுத்தண்டு வளையாமல் நேராக அமர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் குறிப்பு. சிந்தனை முத்திரையின்மை கருத்தில் இருக்க வேண்டும். அடுத்த முத்திரையோடு பார்க்கிறேன். இது பலமும் நலமும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம்.